ஊற வைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க் விஷயமாக வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து விலாக் எடுக்க முடியல. ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து நம்ம தான் வந்து சாப்பாட்டு பிரியர்கள் ஆச்சு, அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்தோம். இங்கேனா ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சிக்கன் செய்கிறவும் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த சிங்கார்பேட்டில். ஸோ அங்கே வந்து வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த கடையில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாமளும் டேஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. பரோட்டாவும் சிக்கன் சேர்வாவும் வாங்கியாச்சு, சாப்பிட்றலாம். குரங்கு அட்டுலியம் சிக்கன் சேர்வா. சொன்ன மாதிரியே அருமையாக இருக்குது. பரோட்டா என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் சால்னாவோட ஊற வைக்கணும், அப்போ தான் அடிபொலியாக இருக்கும். பீஸ் நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டு முடிச்சிடலாம். கைஸ் ஃபைனலி வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு. சிக்கன் சேர்வும் பரோட்டாவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து அரைச்சி ஊற்றிருப்பாங்க போல். அந்த சிக்கன் மட்டும் நாங்கள் பார்த்தோம், சிக்கன் வந்து தனியாக குக் பண்ணி மசாலாலாம் போட்டு அது தனியாக பண்ணியிருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா மசாலாவோட எல்லாமே அரைச்சி தனியாக வச்சுருந்தாங்க, அதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னண்ணா எப்படி இருந்துச்சு? சான்ஸே இல்லை, வேறு லெவல். முன்னாடி எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி இருந்தது? உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ரூட்டுனா இடைப்பட்ட தொலைவு தான், திருப்பத்தூர் டு சிங்காரப்பட்டை. தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய தள்ளப்பாடி என்ற ஒரு ஊர், அங்கே தான் வந்து அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. வந்து சூப்பராக இருக்குது, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே வந்து பிடிக்கும். சரி கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.